குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் பகவத் கீதையின் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அதில் இது வரைக்கும் இரண்டு ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த இரண்டு ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் பாண்டவர்களும் நம்மவர்களும் என்ன இருக்காங்க குருஷேத்திர பூமியில் அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு சஞ்சயன் சொல்லுகிறான் அவனு அவனுடைய பார்வையில் கிடைத்த முதல் காட்சி என்ன அப்படின்னா துரியோதனன் தன்னுடைய படைப்பிரிவினை சேர்ந்த வீரர்கள் எல்லாத்தையும் எப்படி வரிசையாக நிற்கிறாங்களோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீரர்கள் தொகுப்பாகவே இருக்கிறது அதை பூரா பார்த்துட்டே நேராக நடந்து போய் துரோணாச்சாரியார்கிட்ட பேச்சு கொடுக்குறான் துரோணாச்சாரியார்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறது தெரியாது இதுதான் வந்து இரண்டாவது ஸ்லோகமாக நம்ம பார்த்தது இப்போ மூன்றாவது ஸ்லோகத்தில் துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் என்ன சொல்கிறாங்கிறத சஞ்சயன் கூறுகிறார் குருவே துருபதன் மகனும் நின் சீடனுமாகிய நிபுணனால் வகுப்புற்ற இப்பெரிய பாண்டவ படையை பார் இப்போ இந்த விஷயத்தில் பெரிய படையாக பாண்டவர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்கன்ற ஒரு பயம் வந்து மனதுக்குள் வந்துவிட்டது துரியோதனனுடைய பார்வையில் உண்மையிலே பார்த்தா யார் பக்கம் அதிக படை இருக்குன்னா ஏற்கனவே கௌரவர்கள் படை மிக பெரியது அதோட நாராயண படையும் இணைந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து கௌரவர்கள் அணியில தான் இருக்காங்க ஆனால் கூட இவனுடைய மனக்கவலை நம்ம வந்து பாண்டவர்கள்ட்ட தோற்றுருவோமோன்ற அந்த ஒரு பயம் காரணமாக பாண்டவர்கள் அணியில் நிற்கிறவங்க அதிகமாக இருப்பாங்களோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகிறது அந்த குழப்பத்தின் காரணமாக துரோணாச்சாரியர் மூத்தவர் இந்த ப இந்த படையை அதாவது கௌரவர்கள் படையில் முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போய் தன்னுடைய மனக்கவலையை வேறு விதமாக கூறுகிறான் அதில் அவன் ஒரு உள்குத்தும் வச்சு அதை பேசுகிறான் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தா துருபதன் மகன் அது யார் அந்த துருபதன் மகன் முதல்ல துருபதன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த இணைக்கதை கிளைக்கதைகள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம பார்க்கலாம் அது வந்து சுவாரஸ்யத்தை கூட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் துருபதன் யாரு அப்படிங்கிற தகவல் கொடுக்குறேன் துருபதன் பாஞ்சால தேச தேசத்தில் பிரஷதன் அப்படிங்கிறவனுடைய மகன் அக்னிகோத்திர முனிவர்கிட்ட எல்லாருமா நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட படிக்க போகிறாங்க அதில் இரண்டு முக்கியமான மாணவர்கள்னால் துருபதன் ஒருத்தன, இன்ன ஒருத்தன் இன்னொருத்தர் வந்து துரோணாச்சாரியார் இப்போ இந்த இரண்டு பேரும் ரொம்ப மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அப்போ நட்பு ரீதியாக அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது துருபதனுக்கு ஏதாவது ஒரு நாடு கிடச்சி அவன் அரச குலத்தை சேர்ந்தவன் பாஞ்சால தேசத்து மன்னன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அந்த தேசத்தில் ஆளக்கூடிய நிலைக்கு வரும்போது அதனால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசனுடைய அரசன் எனக்கு நண்பனாக இருந்திருக்கான் அப்படின்னு எனக்கு சந்தோஷன்றாரு துரோணாச்சாரியார் அப்போ அந்த அப்போ அவங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கும்போது துருபதன் என்ன சொல்கிறான்னா நான் ஆட்சி செஞ்சால் என்னுடைய நாட்டில் பாதியை உனக்கு நான் தருவேன் எனக்கு வந்து உன் மேலே அவ்வளோ இஷ்டம் உன் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய நட்பு மரியாதை இருக்குது அதனால் பாதி தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை தருகிறான் துருபதன் ஆனால் அந்த வாக்குறுதியை அவன் பின்னாடி கண்டுக்கவே இல்லை ஆட்சி பீடத்தில் உட்காந்தோடன தலகிலாக மாறி போயிடுறான் துரோணாச்சாரியர் ஆட்சி பீடத்தில் நமக்கும் பங்கு இருக்குது நம்முடைய நண்பன் நமக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்கானேன்னு நம்பி அங்கே போகிறாரு அவரை அவமானப்படுத்தி விடுகிறான் துருபதன் அதனால துரோணர் அங்க என்ன சபதம் எடுக்கிறாருன்னா என்னுடைய மாணாக்கனை கொண்டே உன்னை நான் சிறுமைப்படுத்துவேன் உன்னை அவமானப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு சூளுரை கொடுக்குறார் துரோணர் அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவர் நேராக என்ன பண்ணுறாருனா பீஷ்மரை நாடுகிறார் பீஷ்மர் கிட்ட வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நான் வில்வித்தை கற்றுத்தர்றேன் எனக்கு தெரிஞ்ச அத்தனை வித்தையையும் இந்த பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அனுமதி கேட்கிறார் பீஷ்மரும் துரோணாச்சாரியார் மீது இருக்கக்கூடிய மரியாதை காரணமாக குருவாக அவரை அமர செய்கிறார் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் கத்து கொடுக்குறார் அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேருமே கற்றுக்குறாங்க அதில் அர்ஜுனனுக்கு இந்த வில்வித்தை பயிற்சியை சிறப்பாக அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மொத்த வில்வித்தை பயிற்சியையும் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கிறார் அவனை வில்லாளியாக்குறார் அதனால அவன் வில்லுக்கோர் விஜயன்ற பேர் எடுக்கிற அளவுக்கு மாறிடுறான் அவனை கொண்டே அதாவது அர்ஜுனனையே வச்சு துருபதனை கட்டி இழுத்துட்டு வர செய்கிறாரு துரோணாச்சாரியார் அப்போ அந்த நேரத்தில் மனம் நொந்து போன துருபதன் ஏன்னா ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற மன்னனை ஒரு ஒரு வில் அதாவது ஒரு சாதாரண ஒரு தேசத்தில் ஒரு நபராக இருக்கக்கூடியவனை வச்சு இழுத்துட்டு வர சொன்னோன்ன அதனால ஒரு அவமானப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுகிறது துரு துருபதனுக்கு அதனால் அவன் மீண்டும் ஒரு சபதம் எடு எடுக்கிறான் துரோணரை கொல்ல ஒரு மகன் அதுதான் திட்ட தூய்மன் அப்படின்ற சிகண்டி அடுத்தது அர்ஜுனனுக்கு மனம் புரிந்து வைக்க அப்படிங்கிறதுக்காகவே திரௌபதியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்து அந்த குழந்தைகளை பெற்று எடுக்கிறான் துருபதன் சிகண்டி சுமித்ரன் பிரியதர்ஷனன் சித்ரகேது சுகேது தேசநேசன் இப்படின்னு துருபதன்களோட துருபதனுடைய மகன்கள் அப்போது இங்கே முக்கியமான ரெண்டு கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிக்கண்டியும் அதே மாதிரி திரௌபதி திரௌபதிக்கு சப்போர்ட்டாக யார் வருவா அவங்க அப்பா வருவார் இல்லையா அதனால் அவங்க அப்பா வந்து துருபதன் அதனால் அவரும் வந்திருக்காரு இந்த போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்கிறான் துரியோதனன் அப்படின்னா ஏன்னா துருபதன் சொன்னாலே துரோணாச்சாரியாருக்கு கடும் கோபம் வரும் அதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக துருபதனை பற்றி சொல்லிவிட்டு அதே மாதிரி உங்களுடைய சீடன் நம்மளுடைய சீடனே நம்மளை எதிர்த்து நிற்கிறான்னா எந்த ஒரு குருவுக்கும் சரியான கோபம் வரும் ஒன்று எதிரி இன்னொன்று சீடன் சீடனாக இருக்கிறவன் இன்றைக்கி எதிரியாக இருக்கான் இந்த இரண்டு கேரக்டர்ஸையும் முன்னிறுத்தி தூண்டுற மாதிரி அதாவது துரோணாச்சாரியார் கோபத்துக்கு நெய் ஊற்றி அதை இன்னும் கொழுந்துவிட்டு எரிய செய்யணுங்கிற ஐடியாவில் துரியோதனன் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது மூன்றாவது ஸ்லோகம் குருவே துருபதன் மகனும் நின் சீடனுமாகிய நிபுணனால் வகுப்புற்ற இப்பெரிய பாண்டவ படையை பார் துருபதன் அவனுடைய மகன் அப்படின்னு பார்த்தா சிகண்டி அங்க நிற்கிறான் அதே மாதிரி உன்னுடைய சீடன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிபுணன் எதுல வில்லில் ரொம்ப நிபுணனாக இருக்கக்கூடிய அதை டைரெக்டாக அர்ஜுனன் ஒரு வார்த்தையை சொல்லாமல் உன்னுடைய சீடனில் ஒருத்தன் மிகப்பெரிய நிபுணன் அதில் தேர் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்ற ஒருவன் அவனும் இந்த பாண்டவ படையில் நிற்கிறாங்க அந்த பெரிய பாண்டவ படையை பார் அப்படின்னு சொல்லி அப்படி தூண்டி விடுறான் அதுதான் வந்து மூன்றாவது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி